ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பும் இரக்கமும் உள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் உமக்காக வாழத்தக்கதான கிருபையையும் உடைய வல்லமையையும் எங்களுக்கு தாரும். இந்த தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. பெத்தானியாவில் லாசரு, மார்த்தாள், மரியாள் ஆகிய மூவரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்ததை பற்றி நாம் இந்த நாளிலே வாழ்ந்து வந்த அந்த குடும்பத்தை பற்றி நாம் இந்த நாளிலே தியானிப்போம். இவர்கள் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்களும் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுமாக வாழ்ந்து வந்தனர். இவர்களின் பெற்றோரை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. இவர்கள் எதனால் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டார்கள் என்பதை இவர்கள் வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக, இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம், ஃபேமிலி தட் அக்செப்டட் கிரைஸ்ட். லூக்கா 10:38-42 இவர்கள் ஆண்டவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் உபசரிக்கும் குடும்பமாகவும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். விருந்தினரை அன்புடனும் இன்முகத்துடனும் வரவேற்பதும், அன்புடன் விசாரிப்பதும், ஆகாரம் கொடுப்பதும், அவர்களுடன் இருந்து அவர்கள் பேசுவதை கேட்பதும் ஆகிய இவைகளெல்லாம் உபசரிப்பில் அடங்கும். இதற்கு வீட்டிலுள்ள எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். இவைகள் வீட்டிலுள்ள அனைவரும் கூட்டாக சேர்ந்து செய்வதாகும். ஆகவே இதை ஒரு டீம் ஒர்க் என்றும் நாம் சொல்லலாம். மார்த்தாளை பார்க்கும்போது இவள் பற்பல வேலைகளால் வருத்தமுள்ள பெண்ணாக இருந்தாள். இவள் ஆண்டவரை வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஆகாரங்களை ஒழுங்கு செய்வதில் கவனமாக இருந்தாள். ஆனால் வேலை பழு அதிகரிக்கவும் எரிச்சலடைந்து ஆண்டவரிடம் வந்து தனது சகோதரியின் மீதுள்ள கோபத்தை காண்பிக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இவள் நல்ல உபசரிப்பவராக இருந்தாலும் தன்னுடன் இருப்பவர்களையும் அங்கு வந்துள்ள விருந்தினரையும் ஒரு சங்கடமான அல்லது வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆக்குபவள் என்று நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் அநேகர் எல்லா பொறுப்புகளையும் பிறருடன் பகிராமல் தங்கள் மேலே போட்டுக்கொண்டு எப்பொழுதும் எரிச்சலுடனும் கோபத்துடனும் இருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தன்மையை நாம் மாற்றிக்கொள்வது நல்லது. விருந்தினரை சங்கடமான நிலைக்குட்படுத்தும் போது எதுக்கு தான் நான் வந்தேனோ என்று நினைக்க தோன்றும் அல்லவா? ஆனால் ஆண்டவர் மார்த்தாளின் தன்மையை அறிந்து, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று, ஆகாரத்தை விட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் எடுத்து கூறினார். தனது சகோதரன் லாசரு மரித்து 4 நாளான பிறகு இயேசு கிறிஸ்து அங்கு வந்ததும் மார்த்தாள் தனது அங்கலாய்ப்பையும் வருத்தத்தையும் பேச்சின் மூலம் வெளிப்படுத்துகின்றாள். யோவான் 11:24-27 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது மார்த்தாளின் ஆவிக்குரிய அறிவையும் விசுவாசத்தையும் நாம் அறிய முடிகிறது. ஆண்டவருக்கு மரணத்தின் மேலும் அதிகாரம் உண்டு என்பதை அவள் மறந்துவிட்டாள். கல்லறைக்கு இயேசு செல்லும் போதும் 4 நாளாயிற்றே நாருமே என்றாள். ஆனால் ஆண்டவர் அவளுடைய நிலைமையை அறிந்து மிகவும் பொறுமையுடன் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் துக்கத்துடனும் துயரத்துடனும் அங்கலாய்த்து பேசுகையில் அவர்களை ஆறுதல் படுத்த சென்றவர்கள் சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு பதில் கொடாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. மார்த்தாளைப் போல எதற்கும் நாம் அவசரப்படாமல் அமைதியாக இருக்க நாம் முற்படுவோம். துரிதமாக சென்று கொண்டிருக்கும் இவ்வுலக வாழ்வில் ஆண்டவருக்கும் அவரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவை கனம் பண்ணின குடும்பம், ஃபேமிலி தட் ஆனர்ட் கிரைஸ்ட். ஆண்டவரை கனம் பண்ணுபவர்களை அவரும் கனம் பண்ணுவார். ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால்
பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று நாம் பார்க்கிறோம். மரியாள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் விருந்தினராக வந்த இயேசுவுடன் இருந்து அவர் பேசுவதை கேட்க ஆவல் கொண்டாள். மரியாளை நாம் பார்க்கும்போது மூன்று தரம் அவள் ஆண்டவரின் பாதபடியை நாடின பெண் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக லூக்கா 10:38-42 ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டவரின் பாதபடியை நாடினாள். வசனம் 42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் கூறினார். அப்படியென்றால் ஆண்டவரை அறியவும் வேதத்தை கற்கவும் முக்கியத்துவம் கொடுப்பது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று நாம் பார்க்கிறோம். நமது அனுதின வாழ்வில் வரும் சோதனைகள் போராட்டங்களை மேற்கொள்ள தேவையான வல்லமையை பெற ஆண்டவரின் பாதபடியை நாம் நாட வேண்டும். இரண்டாவதாக யோவான் 11:28-36 ஆறுதலுக்காக ஆண்டவரின் பாதபடியை நாடினாள். வசனம் 20 மரியாள் துக்க நேரத்தில் தன்னை அமைதியாக தனிமைப்படுத்துகின்ற தன்மை உள்ளவள் என்று நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் பிறருடன் பேசுவதன் மூலம் துக்கத்திலிருந்து மீள முயற்சித்தாள். ஆனால் மரியாள் அமைதியாக இருந்தாள். வசனம் 32 போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றதும் அவள் வந்து ஆறுதலுக்காக இயேசுவின் பாதத்தில் வீழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம், நமது ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகின்றவர். நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்துள்ளார். அவரே சகல ஆறுதலின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரின் பாதபடியை நாம் நாடுவோம். மூன்றாவதாக ஆண்டவரை சேவிப்பதற்காக அவரின் பாதபடியை நாடினாள். ஆண்டவரை பரிமள தைலத்தால் அபிஷேகித்தாள். லூக்கா 7:36-50 வசனம் 47 இவளின் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாலே இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்கிறார். இவளுடைய சுயநலமற்ற அன்பையும் தியாகத்தின் அன்பையும் அர்ப்பணிப்பின் அன்பையும் நாம் காண முடிகிறது. ஆண்டவர் நமது பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் வண்ணம் நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த நிகழ்வை மத்தேயு 26:7-13 மார்க்கு 14:3-9 யோவான் 12:1-8 பார்க்க முடிகிறது. யோவான் 11:2 கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசினது லாசருவின் சகோதரியாகிய இந்த மரியாளை என்று கூறப்பட்டுள்ளது. அவள் ஆண்டவரை அபிஷேகித்ததை கண்ட அநேகர் முறுமுறுத்த போது அவள் பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. ஆண்டவர் மரியாளுக்காக இவளை விட்டு விடுங்கள் என்றும் ஏன் இவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள் என்று கேட்டார். ஆம், நம் வாழ்வை குறித்து பிறர் பரிகசித்து ஏளனம் செய்து முறுமுறுக்கும் போது நாமும் பதிலுக்கு பதில் பேசாமல் அமைதியாக இருந்தால் ஆண்டவர் நமக்காக பேசுவார். மரியாள் தனது செயலினால் ஆண்டவரின் பாராட்டை பெற்றாள் என்று நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று ஆண்டவர் கூறினார். இன்று நாம் ஆண்டவருக்காக நற்கிரியை செய்கிறவராக இருக்கிறோமா? நம்மால் இயலாததை அவர் கேட்கவில்லை, இயன்றதை செய்ய சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நற்கிரியைகள் செய்வதில் நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்று நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். மேலும் ஆண்டவர், இவள் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக்கொண்டாள் என்று கூறுகின்றார். இன்றும் அநேகர் தங்களது பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவர்களை கவனிக்க மாட்டார்கள், அவர்களுடைய தேவையை சந்திக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள், அதாவது பெற்றோர் இறந்த பிறகு அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதும் அவர்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை செய்வதும் பேசுவதையும் நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே உதவியை உயிரோடு இருக்கும்போது
செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். சுவிசேஷம் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று அவளை பாராட்டினார். ஆண்டவருக்காக நாம் செய்யும் சேவை தலைமுறை தலைமுறையாக பேசப்படும். ஆகவே நம்மை பற்றி என்ன சொல்லப்படும் என்று சிந்தித்து பார்ப்பது நல்லதாகும். மூன்றாவதாக, ஆண்டவரை விசுவாசித்த குடும்பம், ஃபேமிலி தேட் ஹேட் ஃபெய்த் இன் கிரைஸ்ட். யோவான் 11:3 லாசரு சுகவீனமானதும் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சகோதரிகள் ஆண்டவரிடம் சொல்ல அனுப்பினார்கள். ஆண்டவர் இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று இன்னும் 2 அங்கு தங்கினார். ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு தாமதமாக பதில் தந்தாலும் அதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படும். அது மட்டுமல்லாமல் அவருடைய நேரம் வரும்போது அவர் சற்றும் தாமதிக்க மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட குடும்பத்திலும் வியாதி வராமல் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு கஷ்டங்கள் வராது என்று சொல்ல முடியாது. கஷ்டங்கள், வியாதி, துக்கம், துன்பம் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தனியே தவிக்க விட மாட்டார். எந்த கஷ்ட நேரத்திலும் அவர் நம்முடன் இருந்து அதை தாங்கும் கிருபையை தந்து விடுதலையையும் அருள்வார். லாசருவின் சுகவீனத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினது போல பிலிப்பியர் 4:6 கூறப்பட்டுள்ளபடி நமது இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம், சிறிதோ பெரிதோ எதுவானாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு கேட்கும்போது நாமும் பெற்றுக்கொள்வோம். இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற மேன்மையான சத்தியத்தை இங்கு கூறுகின்றார். அவர்களின் துயரத்தை, துக்கத்தை கண்டு ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்றதை கண்ட மக்கள் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிருடன் எழுப்பினார். ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் இந்த அற்புதத்தினால் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 7:11 பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மனிதர்களை நாம் நாடி ஓடாமல் ஆண்டவரண்டை சென்று நம் தேவைகளை அவரிடம் சொல்வோம். நம் வாழ்வின் வேதனைகள், பாடுகள், துக்கங்கள், நோய்களை நன்கு அறிந்து நம்முடன் இருந்து நம்மை விசாரிக்கிறவராகவும் ஆறுதல் அருள்பவராகவும் இருக்கிறார். நாமும் ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட குடும்பமாகவும் ஆண்டவரை நேசிக்கும் குடும்பமாகவும் இருப்போம். ஆண்டவரை நேசிக்க நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். உலக கவலைகளுக்கு இடம் கொடாமல் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மை வீழ்த்தும் மனிதனின் பாதத்தை நாடாமல் நம்மை உயர்த்தி நிறுத்த வல்லவரான ஆண்டவரின் பாதபடியை நாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை எங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளவும் உம்மை கனம் பண்ணவும் விசுவாசத்துடன் எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்தவும் உமது கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். வருகின்ற அந்த பரிசுத்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமையாக இருப்பதினாலே பெரிய வெள்ளிக்கிழமை அன்று வருகின்ற இந்த செய்தி வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்த வாரம் உங்களுக்கு அனுப்பப்படும்.